நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மகாபலி அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அவரை சந்தித்த பொழுது அந்த ஆய்வாளரிடம் பெரியவர் அவர்கள் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டு அவரிடம் ஒரு விஷயத்தை சொல்ல, அது எங்களுக்கும் சரி என் இலாக்காவுக்கும் சரி இது ஒரு நல்ல பணி என்று சொன்ன ஒரு விஷயத்தை தொட்டு இன்றைய தினம் நான் தொடங்குகிறேன். பெரியவர் அப்படி என்ன சொன்னார், அவர் எதனால அவ்வளவு சந்தோஷப்பட்டார், இதுதான் விஷயம். அதாவது ஆதிசங்கரர் காலம் 2000 ஆண்டுகளுக்கு மேல், அதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கிறது. தடுமாற்றம் இருக்கிறதோ இல்லையோ, உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எப்படின்னா, ஆதிசங்கரர் கேரளாவில் இருக்கக்கூடிய காலடியிலே பிறந்தவர். அந்த காலடியிலே பூர்ணா என்று ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதிசங்கரர் வாழ்க்கையில ஒரு சம்பவம், அது என்னன்னா, ஆதிசங்கரர் வந்து ஆரியாம்பாள் என்பவருக்கு மகனாக பிறந்து வேத கல்வி கற்று ஒரு நல்ல சத்புத்திரனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் சன்னியாசத்திற்கு வரணும், ஆனால் அவரை எப்படி வரவழைப்பது, ஏன்னா தாய்க்கு ஒரே பிள்ளை, அம்மாவை பார்த்துக்கணும், சன்னியாசி ஆகிட்டா அம்மா கிடையாது அப்பா கிடையாது, இந்த உலகம் எந்த பந்தமும் கிடையாது. ஆனால் அவர் சன்னியாசியாக வரணும் அப்படிங்கிறது தான் விதி. அதற்கேற்ப அவர் ஆற்றிலே குளிக்கும் பொழுது ஒரு முதலை அவரை கவ்விக்கொள்ளுகிறது. முதலை விழுங்கிவிட்டால் அவ்வளவுதான். அந்த சந்தர்ப்பத்திலே ஆதிசங்கரருக்கு ஒன்று தோன்றுகிறது. அவர் அம்மாவிடம் சொல்லுகிறார், அம்மா, என் விதி இன்றைக்கு இந்த முதலை என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது, இது விழுங்கி நான் சாக வேண்டும் என்பது கர்மா, என்னுடைய விதி, இந்த பிறப்பிலே நான் இப்படி முடியணும்னு இருக்கு, இந்த முதலை விட்டுடணும், நான் நல்ல விதமா வாழணும் அப்படின்னு சொன்னா நீ என்னை சன்னியாசி ஆக்குகிறேன் என்று ஒப்புக்கொள். ஏன்னா சன்னியாசி என்பது மறுஜென்மம், அந்த ஜென்மத்திற்கு உண்டான கர்மா இது கிடையாது, ஆகையினால முதலை என்னை விட்டுவிடும் என்று சொன்ன மாத்திரத்தில் அரியாம்பாள், அதாவது ஆதிசங்கரருடைய தாய், உடனே என்ன நினைக்கிறான்னா, மகனை முதலில் வாயில் கொடுத்து முழுவதுமாக இழந்து விடுவதற்கு சன்னியாசியாக கொடுக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவோ பரவாயில்ல, நம்மால பார்க்க முடியல, அவனோட பாசம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் உலகத்திற்கு அவன் பயன்படுவான், அதனால என் மகன் இந்த உலக மக்களுக்கு பயன்படுவதிலே அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுகின்றவனாக இருப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த துக்கத்தை விட எனக்கு அந்த சந்தோஷம் பரவாயில்லை என்று சொல்லி நான் தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே முதலை விட்டுவிட்டது. அதற்கு பிறகு ஆதிசங்கரர் சன்னியாசத்திற்கு வந்தார் என்று ஆதிசங்கருடைய வரலாற்றிலே ஒரு கதை, ஒரு சம்பவம். முதலையாக வந்தது சிவபெருமான் தான். அவரை அப்படி செய்தால்தான் அவர் ஒரு சன்னியாசியாக கிடைப்பார். ஏன்னா மிக அதிக காலம், 100 வருஷம்லாம் அவர் வாழலை, 32 வயசுல அவர் வந்து முக்தி அடைகிறார். மிக குறுகிய காலத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இந்த 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட அவரை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்பதை எண்ணி பார்க்கணும். எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஆதிசங்கரர் எந்த ஆற்றிலே குளித்தாரோ அந்த ஆறு பூர்ணா நதி. ஆதிசங்கருடைய தாயாருக்கு ஒரு வழக்கம் இருந்தது, அதாவது தினந்தோறும் குளித்து விட்டு அதற்கு பிறகே போஜனம், உணவு உண்ணுவது, அதற்கு முன்பு பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாது. ஒரு சமயம் வயதாகிவிட்டது, வயதாகி விட்ட நிலையில வீட்டிலே இருந்து பூர்ணா நதி வெகு தூரத்தில் இருக்கிறது, நடந்து போய் குளித்து விட்டு வீட்டுக்கு வந்து சமைத்து சாப்பிடுவது என்பதற்கு முதுமையில இடம் கொடுக்க முடியல, அதனால வீட்டிலேயே குளித்து விட்டு சாப்பிடுவது அப்படிங்கறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனால் அந்த அம்மையாருக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நதி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நதியிலே குளிப்பது என்பது ஒரு பாக்கியம், அதிலே நீராடி விட்டு அதற்கு பிறகு இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி ரொம்ப ஏங்குகிறார்கள். முதுமை காரணமாக நடந்து சென்று குளித்து விட்டு வர முடியவில்லையே, எனக்கு வந்து இப்படி இருக்கிறதே, நதிக்கரை ஓரமாக வீடு இருந்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும், சிரமம் தெரியாதே, முதுமை வந்து இப்படி நம்மை அலக்கழிக்கிறதே, இந்த நிலையில் மகனையும் வேற சன்னியாசத்திற்கு கொடுத்து விட்டேன், அவனும் வேற இல்லை, இந்த நிலையில நான் வந்து எப்படி என்னுடைய இதுநாள் வரையில் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி தொடரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறாள்.
ஒரு ஆச்சரியம் போல பெரிய மழை பெய்து ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த வெள்ளப்பெருக்கிலே ஆறு உடைந்து கொண்டு பெருகி ஓடி அதனுடைய ஒரு பகுதி வளைந்து திரிந்து ஆதிசங்கரர் வீட்டு பக்கமாக ஓடத் தொடங்கிவிட்டு இது எப்படின்னு சொன்னா அந்த அம்மாவுடைய விருப்பத்தை அறிந்து இறைவனே பூர்ணாநதியை திருப்பி விட்டான் என்று எண்ண செய்தது ஒரு பெரிய உண்மையும் கூட. இதையை அரியாம்பாள் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. நான் வந்து சில தினங்களுக்கு முன்னால் தான் நினைச்சேன் ஆத்துக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு. என் வீட்டிற்கு அருகிலே ஆற்றியே இறைவன் வரவழைத்து விட்டானே, என் கோரிக்கையை இவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றி விட்டானே என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த நதியிலே நீராடி தன்னுடைய அனுஷ்டானங்களை தினந்தோறும் மாரியாம்பாள் செய்தார் என்று நமக்கு வரலாற்றிலே அவரை பற்றின வரலாற்றிலே தெரிய வருகின்ற ஒரு விஷயம். இதை பெரியவர் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரிடம் சொல்லுகிறார். இந்த சம்பவம் ஆதிசங்கருடைய காலத்திலே நடந்தது. இப்பொழுதும் ஆதிசங்கரர் வீடு அதற்கு பக்கத்திலே பூர்ணாநதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பூர்ணாநதி அங்கே ஓடுகின்ற நதி அப்போ 2000 வருஷமாக தான் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆனால் அதற்கு முன்பு இருந்த நதிக்கு காலகாலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அது எவ்வளவு காலமாக இருக்கிறது என்பது தெரியாது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த நதியினுடைய தொடக்கம் பூர்ணாநதியினுடைய தொடக்கத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொள். அதே போல ஆதிசங்கரர் வீட்டுக்கு அருகிலே வளைந்து ஓடுகின்ற பூர்ணாநதியிலே இருந்தும் மண்ணை எடுத்துக்கொள். ஆய்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதனுடைய காலத்தை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். இவரும் ரொம்ப சந்தோஷமாக ஒப்புக்கொண்டு அந்த அது ஆங்கிலத்தில் அசைன்மெண்ட் என்று சொல்லுவார்கள், இவரை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஆன்மீக பணி, ஒப்புக்கொண்டு புறப்பட்டார். சரி, இதற்கு பிறகு என்ன ஆயிற்று? நாளை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.